வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பனிரெண்டு தலைப்பு புது சிருஷ்டியின் விவாகம் மற்றும் சாக்கியங்களும் கடமைகளும் பக்கம் 666 முதல் 669 வரை. இரு புது சிருஷ்டிகளும் நன்றாக இணைந்திராத பட்சத்தில் மனைவி உயர்வானவளாக இருப்பது தெளிவாக காணப்படும் போது குடும்ப காரியங்களில் அனுசரித்து போவது மிக கஷ்டமான காரியமாக இருக்கும். வீட்டில் காரியங்களை நடத்துவதிலும் பணம் செலவழிப்பதிலும் பிள்ளைகளை பயிற்றுவிப்பதில் மேலான அறிவுள்ளவளாக இருந்தாலும் அவள் வீட்டின் தலைமை பொறுப்பை எடுத்துக் கொள்ளவோ அவள் தன்னுடைய புருஷனை தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக பாவிக்கவோ அல்லது அவளுடைய வேலைக்காரனை போன்று அதிகாரம் செலுத்தவோ அவளுக்கு உரிமை கிடையாது. திவ்ய ஏற்பாட்டை இப்படி மீறுவதனால் பண விஷயத்திலோ அல்லது உலக பிரகாரமான காரியங்களிலோ இல்லாவிட்டாலும் மனிதனுக்கும் மாத்திரமல்ல ஸ்திரீக்கும் ஆவிக்குரிய காரியங்களில் அதிக தீமைகளை விளைவிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கீழாக உள்ள மனிதன் சிறிய மனித பிராயத்தில் தனக்கு இருந்தவைகளை படிப்படியாக இழந்து எல்லாவற்றையும் மனைவியின் கரங்களுக்குள் போட்டுவிட்டு அவளுடைய கருவியாகவும் அவளுடைய அடிமையாகவும் ஜீவனத்திற்கு உரியவைகளை வழங்குகிறவனாகவும் அவளுடைய உத்தரவுகளை செயல்படுத்துகிறவனாகவும் ஆகிவிடுவான். இப்படிப்பட்ட நிலைமை புது சிருஷ்டியான ஒருவனுக்கு நன்மை தருவதாக இருக்காது. இப்படியாக அவனது மாம்சம் தாழ்மைப்படுத்தப்படும் போது நிச்சயமாகவே அது அவனுக்கு சாதகமாக இருக்காது. மேலும் அவனது ஆவியை அனலற்றவனாக்குவதுடன் கிருபையிலும் அறிவிலும் சத்தியத்தின் ஊழியத்திலும் அவனுடைய வளர்ச்சியை தடை பண்ணும். எந்த அளவுக்கு தவறான வழி பின்பற்றப்படுகிறதோ அதன்படியாக அதிகமாகவோ குறைவாகவோ மனைவியின் மேலும் அதன் பாதிப்பு தீமை விளைவிப்பதாக இருக்கும். விஷயம் மனைவியின் மேல் உச்ச அளவில் இருந்தால் அவளுடைய புருஷன் படிப்படியாக அவளை நம்பியிருக்கும்படியான நிலைமைக்கு வரும்போது அல்லது அவள் படிப்படியாக அவனது கரத்தை விட்டு புருஷனுக்குரிய பொறுப்புகளை எடுக்கும் போது தாய் என்ற முறையில் தன்னுடைய பொறுப்புகளோடு கூட ஒரு புருஷனின் பொறுப்புகளின் பாரம் அவள் மேல் வருவதை அவள் உணரும் போது அவளே புருஷனாகவும் மனைவியாகவும் தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கும்படியான அவளது முயற்சியில் அவள் ஏறத்தாழ ஒரு வியாபாரம் செய்யும் ஸ்திரீயாக மூர்க்கமுள்ளவளாக சுய உணர்வு கொண்டவளாகவும் அதாவது நிச்சயம் அவளிடம் காணப்படுகின்ற வலிமையான குணாதிசயத்தை கண்டு அவளுடைய நண்பர்கள் அவளை மெச்சிக் கொள்ளலாம். அவள் செய்கிற காரியங்கள் தவிர்க்க முடியாதவர்கள் என்றும் எண்ணலாம். அவளை உற்சாகப்படுத்தவும் உறுதியான உள்ளம் படைத்த ஸ்திரீக்கு அவள் நல்ல உதாரணமாக இருக்கிறாள் என்றும் கூட அவர்கள் அவளை போற்றலாம். ஆனால் அவள் ஒரு நல்ல பெண்மணிக்கான நல்ல மனைவிக்கான முறைகளில் வளர்ச்சியுற்றிருக்கும் போது அவளை நேசிப்பது போன்று இப்பொழுது அவர்களில் ஒருவரும் நேசிக்க மாட்டார்கள். மேலும் இப்படியான ஒரு வழியில் நடப்பதால் வளர்ப்பிக்கப்பட்ட மாம்சீக தன்மைகள் அவைகள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியான அவள் மேல் அது சாதகமற்ற முறையில் பிரதிபலிக்கும். மேலும் அவள் எதிர்பாராத வகையில் ஆவிக்குரிய விஷயங்களில் மந்தமாவதுடன் சபைக்கடுத்த காரியங்களில் அதிகமான சுய உணர்வுள்ளவளாக இருப்பாள். இரு புது சிருஷ்டிகள் திருமணத்தில் தவறாக இணைந்திருக்கும் இப்படியான விஷயத்தில் எடுக்கப்பட வேண்டிய சரியான வழி என்னவென்றால் புருஷன் தனக்குள்ளாகவே சொல்ல வேண்டியது, நான் திவ்ய ஏற்பாட்டிற்கு மாறாக ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்தேன். இப்படியாக வீட்டில் சந்தோஷம் இராதபடி பெரிய ஆபத்துக்குள் வந்துவிட்டேன். எனக்கு இப்போது இருக்கிற ஒரே வழி என்னால் இயன்றவரை ஒரு உண்மையான புருஷனுக்குரிய நிலையை அடைய முயற்சிப்பதுதான். அதாவது என்னால் இயன்றவரை ஆண்டவரை உதாரணத்தின்படி அமைத்துக் கொள்ளுவதுதான். நான் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் செயலை குறித்தும் நான் இன்னும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வீட்டின் தலைவனுக்கான கடமைகளை அதிகமாக கூடுமானவரை செய்து முடிக்கத்தக்கதாக பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை நான் அதிகமாக ஊக்கத்துடன் தேடும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இயற்கையாகவே இந்த கடமைகளை செய்து முடிக்க தகுதியற்றவனாக இருப்பதை உணர்கிறேன்.
இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உள்ள மனைவி தனக்குள்ளாகவே இப்படியாக சொல்ல வேண்டும், நான் ஆண்டவருடைய திவ்ய ஒழுங்கை கடைபிடிக்காமல் தவறான இணைப்பிற்குள் வந்தபடியால் என்னால் புருஷனுக்கு பயபக்தியாய் இருக்க முடியாமல் இருக்கிறேன். ஆனால் இயற்கையாகவே நான் பெற்றிருக்கும் திறமையில் நான் அவரை காட்டிலும் உயர்ந்தவள் என்பதை என் உள் உணர்வுக்குள் காண்கிறேன். இந்த விஷயத்தில் சிறப்பானதை நான் செய்ய வேண்டும். எனது பங்கை நான் உண்மையுடன் செய்ய வேண்டும். நான் எனது புருஷன் எந்த அளவுக்கு குறைவு பட்டிருக்க காண்கிறேனோ அந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிக்க நாடுவேன். மேலும் அவரை எப்படி உயர்த்த முடியும், அவருக்கு எப்படி உதவி செய்ய முடியும், அவரை எப்படி நல்ல கணவனாக மாற்ற முடியும் என்பதை அறியும்படிக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானத்திற்காக நான் ஜெபிப்பேன். மேலும் அவருடைய திறமையை கூடுமானவரை அதிகரிக்கும்படியாக ஜெபிப்பேன். இதன்படி அவருக்கு என் அன்பையும் பயபக்தியையும் நான் அதிகரிக்க முடியும். என்னுடைய திருமண உடன்படிக்கையின்படி என்னுடைய கடமை இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது ஆண்டவருக்கு செய்யப்படுவது போன்று உண்மையுடன் செய்யப்படும். அவருடைய பலவீனங்கள் தீர்மானம் எடுப்பதில் அவர் குறைவு பட்டிருப்பதை பொறுத்தவரையில் வெளியாட்களிடமிருந்து நான் அதை மறைப்பது மட்டுமல்லாமல் என்னால் என்பவரை என்னிலிருந்தும் மறைத்துக் கொள்ளுவேன். அவைகளை என்னுடைய புருஷனுக்கு அறிவிக்கும் போது என்னுடைய உயர்வான திறமைகளை பற்றி பேசுவதையோ குறிப்பிடுவதையோ தவிர்க்க முயற்சிப்பேன். ஏற்ற காலத்தில் அவருடைய சொந்த பிழைகளே நான் எடுத்த தீர்மானம் சிறந்தது என்பதை அவருக்கு காட்டும் என எதிர்பார்ப்பேன். ஆனாலும் அவைகளை அவர் மேல் திணிக்க மாட்டேன் அல்லது வற்புறுத்த மாட்டேன். ஆனால் அவருக்கு ஏற்ற அன்பான முறையில் சாதாரணமாக எடுத்து கூறுவேன். என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்றால் வெகு சீக்கிரத்திலேயே என்னுடைய யோசனையை நாடுவார். அதற்கு அவருடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் என்பதே. இப்படியாக கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையில் உள்ள திவ்ய உறவின் முன்மாதிரியின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நாங்களும் அந்த உறவிற்கு இசைவாய் வளர முடியும். தாழ்மையை வளர்ப்பதிலும் திவ்ய ஏற்பாட்டிற்கு கீழ்ப்படிவதிலும் நல்ல மனைவி என்பதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் எனது புருஷனுக்கு அவரை உயர்த்தும்படியான முயற்சிகளில் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். இதன்படியாக தவறாக இணைந்த போது மிகவும் நலனற்றதாக தோற்றமளித்தது. இப்போது முதன்முறையாக ஆண்டவருடைய கிருபையால் அவருடைய அறிவுரைகளை பின்பற்றுவதால் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறபடி திவ்ய நிலைமைக்கு அருகாமையில் இருவரையும் கொண்டு வரும். மேலே சொல்லப்பட்டதில் இருந்து இன்னும் வித்தியாசமான சம்பவமும் நடக்க சாத்தியம் உண்டு. அதாவது மாம்சத்தின்படி நன்றாக இணைந்த இரு புது சிருஷ்டிகள் பல வருடங்கள் ஐக்கியமாயும் உதவியாயும் இருந்து மிக நன்றாக வாழ்ந்து பிறகு தவறான திருமண ஜோடிகளாகி விடுகின்றனர். இப்படி நல்ல முறையில் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை இப்படியான ஒரு முடிவுக்கு வருவதற்கு காரணம் அதில் ஒருவர் அல்லது இருவருமே முழுமையாக இல்லாவிடும் ஒரு பெரிய அளவிற்கு அன்பின் பரிசுத்த ஆவியை இழந்து விட்டதே ஆகும். மேலும் புருஷர்கள் மனைவிகளுக்கும் மனைவிகள் புருஷர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று கூறுகின்ற முழு திவ்ய நியதிகளையும் அப்போஸ்தலரது கட்டளைகளையும் தவறவிட்டு விட்டதே ஆகும். தவறு புருஷனிடம் இருந்தால் அவன் மனைவியை பூஷித்து காப்பாற்றாவிட்டால் அதற்கும் மாறாக இருதயத்திலோ அன்பிலோ அல்லது உண்மையிலேயே அவளை கைவிட்டு விட்டால் அவன் ஆண்டவரை விட்டும் அவருடைய ஆவியின் வழிநடத்துதலில் இருந்தும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாய் இருக்கிற பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்திலிருந்து வெகுவாக அகன்று விட்டான் என்பதை குறிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சீர் பொருந்துதல் ஏற்படும் வரை இப்படிப்பட்டவனை ஜெயம் கொள்ளுகிறவன் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்று நாம் எண்ண முடியாது. இல்லை என்றால் பிரச்சனை மனைவியோடு இருக்கலாம். அவள் மேட்டுமை உள்ளவளாக மூர்க்கமுள்ளவளாக தன்னை பற்றியே சிந்திப்பவளாக ஆகி படிப்படியாக புருஷன் மேல் பயபக்தியாய் இருக்க தவறிவிடலாம். அவள் அவனை பற்றி தவறாக கூறவும் அவனை கைவிட்டு விடவும் அவனுக்கு எதிராக எல்லா பொய்யான குற்றச்சாட்டுகளையும் கூறலாம். காரியங்கள் இப்படி காணப்படுகையில் அவைகள் ஒரு தவறான இருதய நிலைமையையும் அது தேவ சமாதானம்
கற்றுக் கொடுத்ததிலிருந்து வெகு தூரத்தில் இருப்பதையும் காட்டும். நிச்சயமாகவே அது ஆவிற்குரிய சீர்கேட்டை எவ்வளவுதான் வெளிப்புற தேவ பக்தியை கடைபிடித்தாலும் காட்டுவதாய் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒருத்தி பரலோக மணவாளன் தன்னை அங்கீகரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் முன்பாக நிற்க நிச்சயமாகவே தகுதியற்ற ஒரு மோசமான நிலைமையில் இருப்பாள். பூலோக மணவாளனுக்காக எடுக்கப்படுகிற இப்படியான ஒரு முறை நிச்சயமாகவே சபை தன்னுடைய ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகவும் குறைவுபட்டிருப்பதை குறிப்பதாக இருக்கும். அவள் காண்கிற பூலோக புருஷனுக்கு உண்மை இல்லாதவளாக இருந்தால் அது நிச்சயமாகவே காணாத பரலோக மணவாளனுக்கு உண்மை இல்லாதவளாக இருப்பதை குறிக்கும். ஒருவர் புது சிருஷ்டியாயும் மற்றவர் புது சிருஷ்டி இல்லாத இருக்கும் போது அவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள புருஷன் மனைவி என்ற பூலோக உறவு சிலருக்கு பெரிய குழப்பமான காரியமா இருக்கிறது. மேலும் அநேகர் இப்படியான நிலைமையில் இருக்கின்றனர். மாசத்தின் படியாக இருவருமே நன்றாக இணைந்து வாழ்க்கை நடத்தும் போது உள்ள பிரச்சனையே போதுமானதாக இருக்கும். ஆனால் இருவரும் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நல்ல திருமண ஜோடிகளாக இல்லாவிட்டால் பிரச்சனைகள் பெருகுகின்றன. புது சிருஷ்டியான புருஷனும் மனைவி உலக பிரகாரமான ஆவி உடையவளாக இருக்கும் போது அவனுடைய உண்மையான மதமும் அவனுக்கு இருக்கிற தெளிந்த புத்தியும் எல்லா விஷயங்களிலும் படிப்படியாக தெரிய வருவதும் எல்லா விஷயங்களிலும் அது நிதானத்தை கற்றுக் கொடுப்பதும் அவனுடைய உலக பிரகாரமான மனைவிக்கு இயற்கையிலேயே ஒரு நல்ல குணாதிசயமும் நேசிக்கின்ற சுபாவமும் இருக்கும் என்றால் அவளுடைய நன்மதிப்பில் அவனை படிப்படியாக உயர்த்தும். அவளுக்கு அவன் அளிக்கும் நியாயமான கவனிப்பு அவளுடைய சுயாதீன மனசாட்சியோடு அவன் வைத்திருக்கும் ஐக்கியம் கொள்கையிலே வைத்திருக்கும் அவனுடைய பயபக்தி இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்களை சந்தோஷிப்பிக்கும். ஆனால் அவனுடைய மனைவியில் எல்லா ஐக்கியங்களை காட்டிலும் அவன் அதிகமாக உயர்வாக மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு புது சிருஷ்டியின் ஆவிக்குரிய ஐக்கியத்தை அவன் காண முடியாது. ஆனால் இப்படி நல்ல குணமுள்ள ஸ்திரீயின் சார்பில் ஏறெடுக்கப்படும் அவனுடைய ஜபங்கள் அவனுடைய முன்மாதிரியான ஜீவியம் அவன் சத்தியத்தை கவனமாக அவளுக்கு எடுத்து கூறுதல் ஆகியவை இப்படிப்பட்ட ஒரு மனைவியை ஆண்டவருக்குள் வெற்றிகரமாக கொண்டு வர முடியும். மாத்திரமல்ல அவளை ஒரு ஆவிக்குரிய இயற்கையான நல்ல ஒரு துணையாக மாற்றும். இதன்படி அவனுடைய திருமண கடமைகளில் காணப்பட்ட அவனது பொறுமையும் உண்மையும் அவனுக்கு பெரிய பரிசை திரும்ப கொண்டு வரலாம். அதே வேளையில் அவள் கொள்கைகளில் உண்மையாக இருப்பதும் அதே சமமான விதத்தில் அவளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரலாம். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 669 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமே.